எல்லோருக்கும் வணக்கம். சொல்வனம் உங்களை வரவேற்கின்றது. சொல்வனம் வெல்கம்ஸ் யூ. பதினாறு 2010 அன்று சொல்வனம் இலக்கிய இதழ் 19 உலக சிறுகதை பகுதியில் இது ஒரு மொழிபெயர்ப்பு கதை. இதனின் மூல ஆசிரியர் நான்சி கிரஸ். இக்கதையை தமிழாக்கம் செய்தவர் விஸ்வநாத் சங்கர் அவர்கள். மாதிரி கணிப்பில் பிழையின் எல்லை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். புகுவை சுற்றி மின்னி வர பௌலா திரும்பி வந்தாள். அவள் அணிந்த சீருடையில் அவள் நிறுவனத்தின் போலி ராணுவ பதக்கங்கள் கச்சிதமாய் ஒளிர்ந்தன. உயர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு வைர இழைத்தடி போல கிண்ணென்று நேராக இருந்தது அவளுடைய முதுகெலும்பு. நடைபாதையில் டக் டக் என்று நடந்த அவள் காலடியோசை கேட்கவே வீட்டு வாசலில் கடைசி படியில் அமர்ந்திருந்த நான் நிமிர்ந்து பார்த்தேன். என் மடியில் ஒரு குழந்தை. பௌலாவின் முகம் மரபணு சிகிச்சையால் மாற்றம் கண்டிருந்தது. குறைகளே ஏதும் இல்லை. சரும துவாரங்கள் மிக பொடிசாக, தோல் இளமையோ இளமை. பச்சை கண்களுக்கு கீழே கன்னத்து எலும்புகள் அழகாக செதுக்கப்பட்டாற் போல் இருந்தன. ஆனால் ஒன்று, அந்த முகத்தை எப்படியும் எங்கேயும் நான் கண்டுபிடித்திருப்பேன். அவள் அதை எப்படி மாற்றியிருந்தாலும் எனக்கு தப்பாது. கேரன், நீயா இது? அவள் குரலில் ஐயம். பௌலா என்றேன். கெரேனா இப்படி? இந்த முறை நான் பதிலே சொல்லவில்லை. என் குழந்தை பெரியவள் வந்தவளே என் கைகளின் அணைப்பில் இருந்தபடியே திரும்பி நோக்கினாள். அந்த மெல்லிய அசைவும் வாசற்படியை கிரீச்சிடச் செய்தது. இந்த சுற்று வட்டாருமே இப்படித்தான். காலை பொழுது முழுதும் வாசற்படிகளிலும் தாழ்வாரங்களிலும் உட்கார்ந்து குழந்தைகள் நடைபாதையில் விளையாடுவதை வேடிக்கை பார்த்தபடி பெண்கள் கதையடிப்பார்கள். படிகள் எல்லாம் தொய்ந்திருக்கும், பெயிண்ட் உறிந்து தொங்கும். வீட்டின் முன்னே இருக்கும் புல்வெளியோ காலடி மிதிப்பட்டும் மூன்று சக்கர வாகனம் ஓடியும் பிளாஸ்டிக் நீர் தொட்டிகள் உராய்ந்தும் அரைப்பட்டு தேய்ந்திருக்கும். தம் அம்மாக்களின் வீட்டிலிருந்து கூப்பிடு தூரத்தில் பெண்களும் வீடு எடுத்து வசித்தனர். ஆண்டுதோறும் இருவருமே மேலும் பெருத்து கொண்டிருந்தனர். இங்கே சொற்பமான ஆண்களே இருந்தனர். இருந்த சிலரும் அதிக நாட்கள் தாக்கு பிடிக்க முடிந்ததில்லை. என்னை எப்படி கண்டுபிடித்தாய் என்று கேட்டேன். அது ஒன்றும் சமமாக இல்லை என்றாள் பௌலா. என் புன்னகையின் அர்த்தத்தை அவள் புரிந்து கொள்ளவில்லை என்பதை நான் அறிவேன். உண்மையிலேயே அது சிரமமாக இருந்திராது. சிரமமாக இருக்க வேண்டும் என நான் ஒருபோதும் விரும்பியதில்லை. இந்த 5 ஆண்டுகளில் பௌலா என்னை தேடி வருவது இதுவே முதல் தடவை. துளியும் சந்தேகம் இல்லை. அவளுடைய கட்டான உடலை மிக ஜாகிரதையாக வாசற்படி மீது பொருத்தி கொண்டாள். என் மடியில் இருந்தவாறே என் குட்டி பெண் லோலி அவளை துருத்துருவென பார்த்தாள். பின் லோலி தன் பொத்திய கைகளை திறந்து காட்டி புன்னகைத்தாள். எங்க, என்னோட தவளைய பார்க்குறீங்களா? ரொம்ப அழகா இருக்கே என்றாள் பௌலா. தன் வெறுப்பை அடக்க அவள் மிகவும் கஷ்டப்பட்டாள். அதை நான் கவனித்தேன். அவள் இங்கே எல்லாவற்றையும் வெறுக்கிறாள். சோகமே உருவான இந்த தவளை கைதியை, லோலியின் அழுக்கு முகத்தை, பழசாகி போன வாசற்புறத்தை, என் பரிதாப தோற்றத்தை, எல்லாமே அவளுக்கு இளக்காரமாக இருந்தது. கரண், நான் இங்கே வந்ததற்கு காரணம் நம் ப்ராஜெக்டில் ஒரு சிக்கல். இன்னும் தெளிவாக சொன்னால் அதன் உட்புற சூத்திரங்களில் ஏதோ பிழை என்று நாங்கள் கருதுகிறோம். அதிலும் 5 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட நானோ அசம்பிளர் கோடின் ஒரு பகுதியில்தான் பிழை. நீ கூட அப்போது எங்களோடு இருந்தாய். ஒரு சிக்கலா? நான் திரும்ப சொன்னேன். வீட்டிற்குள்ளிருந்து ஒரு குழந்தை அழுது அழுதது. ஒரு நிமிஷம். லோலியை உட்கார வைத்துவிட்டு உள்ளே சென்றேன்.
லோரி தொட்டிலில் அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய டயப்பர் நாரியது. அவளுடைய வாயில் ஒரு ரப்பர் சுவைப்பானை கொடுத்தேன். என் இடக்கையால் தொட்டிலே ஆட்டினேன். என் வலக்கையால் டிம்மியை தொட்டியிலிருந்து தூக்கினேன். அவன் முழித்துக் கொள்ளாததால் மெதுவாக உலுக்கினேன். இரண்டு குழந்தைகளையும் தூக்கி கொண்டு வாசலுக்கு சென்றேன். டிம்மியை தூக்கி போகும் தொட்டிலில் போட்டுவிட்டு பவுலாவின் அருகே அமர்ந்தேன். லோலி செல்லும், போய் ஒரு டயப்பர் கொண்டு வா, கூடவே துடைக்க துணியும் எடுத்து வா, தவளைய வேணும்னா உள்ளே கொண்டு போய்க்கோ. லோலி சென்றாள். அவள் சமர்த்து குழந்தை. பவுலா அந்த இரட்டைகளை வைத்த கண் வாங்காமல் வியப்போடு பார்த்தாள். நான் லோரியின் டயப்பரை கழக்கினேன். பவுலா முகத்தை சுழித்து கொண்டு தூர நகர்ந்தாள். கேரன், நான் சொல்வதை கேட்கிறாயா? இது முக்கியம். கேட்கிறேன். எப்படியோ நானோ கம்ப்யூட்டரின் கட்டளைகள் எல்லாம் அழிந்து விட்டன. பிரதான முடிவுகள் எல்லாம் வழக்கம் போல ஒத்து போனாலும் வழக்கம் போல 5 வருடங்களாக ஊடகங்கள் அனைத்தும் பிரதான முடிவுகளைத்தான் தலைமீது தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகின்றன. 12ஆம் சந்ததி நானோ அசம்பிளருடைய புரதங்களில் சில வினோதமான மடிப்புகள் இருக்கின்றன. 12ஆம் சந்ததி ஒவ்வொரு அசம்பிளருடன் இணைக்கப்பட்ட நானோ கணினியும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை தன்னையே பிரதி எடுத்துக் கொள்ளும். கணிப்பு பிழைகளை சரிபார்த்து திருத்திக் கொள்ள ப்ராஜெக்டுக்கு இது தேவை. 5.5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 12ஆம் சந்ததி வந்திருக்க வேண்டிய சமயம்தான் இது. மேலும் பவுலா தொடர்ந்தாள். அவள் குரலில் இருந்த திணறலை நான் உணர்ந்தேன். எதிர்பாராத சில மேக்ரோ நிலை வளர்ச்சிகள் தெரிகின்றன. நானோ கம்ப்யூட்டரின் புரத இணைப்புகளுக்கும் இந்த வளர்ச்சிகளுக்கும் தொடர்பு இருக்குமா என்று எங்களுக்கு உறுதியாக தெரியவில்லை. தொடர்பு ஏதும் இல்லாமலும் இருக்கலாம். மார்கிய மதிப்புகள் எல்லாவற்றையும் கவனிக்க நாங்கள் இப்போது முயற்சி செய்கிறோம். என்னை தேடி வந்து கேட்கிறாய் என்றால் நீ இப்போது மிக கோடியில் உள்ள மாறிகளோடு மண்டையை உடைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆம், அதைத்தான் செய்கிறோம். கேரன், நீ அதை இப்போதே செய்தாக வேண்டுமா? ஆமாம். கரையாகி போன டயப்பரின் ஒரு முனையால் லோரியின் மலத்தை துடைத்தேன். லோலி குதித்து ஆடியபடி ஒரு சுத்தமான துணியுடன் வீட்டுக்குள் இருந்து வந்தாள். என் அருகில் அமர்ந்து தன் தவளையோடு கிசு கிசுத்தாள். பவுலா, எனக்கு வேண்டியது என்னவென்றால் ப்ராஜெக்டுக்கு வேண்டியது என்னவென்றால் என்று ஆரம்பித்தாள். நாம் தவளைகளை சேகரித்த கோடை காலம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? எனக்கு 8 வயதும் உனக்கு 10 வயதும் இருக்கலாம். நீ அந்த பரிசோதனையை பற்றி படித்துவிட்டு பின் அதிலே வசப்பட்டு போனாய். அந்த சோதனையில் கொதிக்கும் நீரில் ஒரு தவளையை வீசுவார்கள். ஆனால் அது குதித்து ஓடிவிடும். பின் குளிர்ந்த நீரில் ஒரு தவளையை விட்டு மெல்ல நீரை சூடேற்றி அதை கொதிநிலைக்கு கொண்டு வருவார்கள். முட்டாள் தவளையோ அங்கேயே கிடந்து சாகும். நினைவிருக்கிறதா? நான் கேட்டேன். கேரன், நான் உனக்காக 16 தவளைகளை சேகரித்தேன். பின் நீ அவற்றை கொண்டு என்ன செய்வாய் என்று தெரிந்ததும் அழுதேன். அவற்றை விடுவிக்க முயற்சி செய்தேன். நீயோ விடாமல் 8ஐ வேக வைத்தாய். மீதி 8ம் கண்ட்ரோல்கள். அதை நான் ஒத்துக்கொள்வேன். நீ செய்தது சரியான விஞ்ஞான முறைதான். மாதிரி கணிப்பின் பிழையின் எல்லையை குறைக்க இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னாய். கேரன், நாம் அப்போது வெறும் குழந்தைகள். சுத்தமான டயப்பரை லோரிக்கு மாட்டினேன். எல்லா குழந்தைகளும் அப்படி பண்ணுவதில்லை. லோலி பண்ண மாட்டாள். அதெப்படி உனக்கு தெரியும் இல்லையா? உன் கூட்டத்திலேயே ஒருவருக்கு கூட குழந்தைகளே இல்லை. பவுலா, நீ ஒரு குழந்தையை பெற்றிருக்க வேண்டும். அவள் தன் நடுக்கத்தை கஷ்டப்பட்டுதான் மறைத்தாள். ஆனால் எங்களுக்கு தெரிந்தவர்களில் பெரும்பான்மையும் அப்படித்தான் எண்ணினார்கள். நீ திரும்ப வேலைக்கு வந்து முன்பு நீ கவனித்த அந்த சிறு பகுதியை மீண்டும் பார்த்து சரி செய்ய வேண்டியதுதான் இப்போது ப்ராஜெக்டின் தேவை. நானோ அசம்பிளரின் அடுத்தடுத்த சந்ததியை தீர்மானிக்கும் புரத தோப்பின் கட்டளைகளில் நீ எதையாவது தவற விட்டிருந்தால் தேடி கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்றால் முடியாது. இதில் உன் இஷ்டம் என்று ஒன்றும் இல்லை. இந்த மேக்ரோ நிலை சிக்கல்கள், கேரன், வெளிப்படையாகவே சொல்கிறேன், இது என்னவோ ஒரு புது வடிவமான புற்றுநோயைப் போல தெரிகிறது. யாரும் இதைப் போல பார்த்ததில்லை. முற்றிலும் அறிந்திராத சில வினோதமான செல்களின்
கட்டுப்பாடில்லாத வளர்ச்சி இது. அப்படியென்றால் செல்லுலர் எந்திரத்தை வெளியே எடுத்துவிடு. நாரும் டயப்பரை கசக்கி குழந்தைக்கு எட்டாவது தூரத்தில் வைத்தேன், பௌலாவிற்கு அருகே. அப்படி செய்ய முடியாது என்று உனக்கே தெரியாது. அந்த ப்ராஜெக்டில் திரும்பி போக முடியாது. பல விஷயங்களிலுமே திரும்பி போக முடியாதுதான். லோரி சிணுங்க தொடங்கினாள். அவளை தூக்கினேன். என் மேல் சட்டையை விலக்கி ஒரு மார்பை அவளுக்கு தந்தேன். பேராசையுடன் உறிஞ்சினாள். பௌலா முகத்தை திருப்பி கொண்டாள். அவள் தேகத்துக்குள் நானோ இயந்திரத்தை பொருத்தி கொண்டிருக்கிறாள். கடந்த 5 ஆண்டுகளாக அது அவளை பிழையின்றி வைத்திருக்கிறது. அவள் மார்பகங்கள் ஒரு பொழுதும் வீங்காது. அங்கே நீல நிறத்தில் இரத்த நாளங்கள் ஓடாது, அவை தொங்காது. கேரன், கொஞ்சம் கேளு. இல்லை, நான் சொல்வதை நீ கேள், அமைதியாக சொன்னேன். ஆய்வுக்குழுவில் நான் ஒரு சாதாரணமான கடைநிலை உறுப்பினர் என்றும், உன் சகோதரியாக இருப்பதால் மட்டுமே சேர்க்கப்பட்டேன் என்றும் 8 ஆண்டுகளுக்கு முன் ஸ்வைக்கரை நம்ப வைத்தாய். நீ அதை எப்படி சாதித்தாய் என்று நான் வெகுநாளாய் வியந்திருக்கிறேன். ஆமாம், நீ அவனோடும் படுத்து கொண்டாயா என்ன? 7 ஆண்டுகளுக்கு முன் இந்த ப்ராஜெக்ட் பெண் கருமுட்டைகள் மீது ஏற்படுத்தும் விளைவுகளை ஆராயும் உப்பு பெறாத ஒரு மூலைக்கு என்னை தள்ளிவிட்டாய். பக்க விளைவாக வரும் மலட்டுத்தனத்தை தடுக்க மாற்று வழி இல்லை என்று எல்லோருக்கும் தெரிந்ததால் ஒருவரும் அதை கண்டுகொள்ளவில்லை. குறையே இல்லாத தன்னையே பழுது பார்க்கும் உடலை பெற இது அதிகமான விலை என்று எவருக்கும் தோன்றவில்லை. எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்தது. பௌலா பதில் பேசவில்லை. லோலி தன் தவளையுடன் துளைந்து விளையாட இருந்த சிறு குட்டைக்கு சென்று தண்ணீரில் அதை மிக கவனமாக விட்டாள். அது உப்புச்சப்பில்லாத பகுதியாக இருந்தாலும் பெண் கருமுட்டை தொடர்பாக பணி செய்ய நான் தயங்கவில்லை. எல்லா புகழும் உனக்குத்தான் போயிற்று என்றாலும் கூட நான் பொருட்படுத்தவில்லை. எனக்கும் தான் அதெல்லாம் பழகி போச்சே. குழந்தைகளாக இருக்கும் போதே நீதான் எப்போதும் கௌபாய், நான் குதிரையாகத்தான் ஆக வேண்டும். நீ விண்வெளி வீரன், நானோ நீ ஜெயித்து பிடித்த வேற்று கிரகவாசி. இது நினைவிருக்கிறதா? ஒரு கிறிஸ்துமஸின் போது நீ உன்னுடைய முதல் முதல் வேதியியல் பெட்டியில் இருந்த அத்தனை ரசாயனங்களையும் தீர்த்துவிட்டு பின் என்னுடையெல்லாம் திருடி கொண்டாய். குழந்தை பருவத்தின் அற்ப நிகழ்ச்சிக்கெல்லாம் இப்போது இங்கே ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? ஆமாமாம், உனக்கெங்கே நினைவிருக்கும்? நானும் அதையெல்லாம் பெரிசாக நினைத்ததில்லை. ஆனாலும் ஒரு விஷயத்தை என்னால் அப்படி விட்டுவிட முடியவில்லை. 5 வருடங்களுக்கு முன் லோலி உண்டாகியதால் நான் ரொம்ப உடம்பு சுகமில்லாமல் படுத்து கிடந்தபோது நீ என் எல்லா குறிப்புகளையும் பிரதி எடுத்து கொண்டு அதெல்லாம் உன் வேலை என்று சமர்ப்பித்தாய். என் உழைப்பை நீ உரிமை கொண்டாடினாய், திருடினாய். வேதியியல் பெட்டியிலிருந்து திருடினது போலவே பின் என்னை ப்ராஜெக்டிலிருந்து மெல்ல கழட்டியும் விட்டாய். நீ செய்தது ரொம்ப சின்ன விஷயம். அது அவ்வளவு சின்ன வேலை என்றால் அப்புறம் என் உதவியை கேட்டு இங்கே ஏன் வந்தாயாம்? நான் தான் ஆகட்டும், நீ கேட்டதை செய்வேன் என்று முன்னால் எப்படி அரை நொடி கூட கற்பனை செய்ய முடிந்தது? அவள் எதையோ கணக்கு பண்ணியபடியே என்னை முறைத்தாள். பதிலுக்கு நானும் அசங்காமல் முறைத்தேன். நான் இப்படி நிதானமாக இருந்து பௌலா பார்த்ததில்லை. நான் அதை கவனித்தேன். நான் எப்போதுமே பரபரப்பானவள், நிதானம் இல்லாதவள், உறுதியற்றவள். அப்படித்தான் ஸ்வைக்கரிடம் அவள் போட்டு கொடுத்தாள். நான் பாதுகாப்புக்கு ஆபத்தானவளாம். டிம்மி தூக்கி போகும் தொட்டிலிருந்து சிணுங்கினான். லோரிக்கு பாலூட்டியபடியே எழுந்தேன். மறுக்கையால் அவளை அள்ளிக்கொண்டு மறுபடி படியில் உட்கார்ந்தேன். லோரிக்கு போக டிம்மிக்கும் என் மடியில் இடம் பண்ணி கொண்டு என் சட்டையை பின்னுக்கு தள்ளினேன். மற்றொரு மார்பை தந்தேன். இம்முறை பௌலா முகம் சுழிப்பதை தடுத்து கொண்டாள். கேரன், நான் செய்தது தவறுதான். இப்போது புரிந்து கொண்டேன். எனக்காக வேண்டாம், ப்ராஜெக்டுக்காகவாவது நீ இதை செய்ய வேண்டும் என்றாள். நீதானே ப்ராஜெக்டே? ஸ்வைக்கரிடமிருந்தும் இந்த ப்ராஜெக்டுக்காக தங்கள் உயிரையே கொடுத்த மற்றவர்களிடமிருந்தும் நீ எல்லா பெருமையையும் பிடுங்கிக் கொண்டாயே. அந்த கணத்திலிருந்தே அப்படித்தானே இருக்கிறது. அழகான இளம் விஞ்ஞானி மாசற்ற செல்லுக்கான மருந்தை தனக்கே ஊசியாய் போட்டு சோதித்து கொண்டார். FDAவின் குறைபார்வையை தாண்டி தப்பி வர என்ன தியாகம் செய்தாலும் ஒரு பொருட்டில்லை. விஞ்ஞானியின் வீரமான அறிவிப்பு. பௌலா படக்கென்று கொட்டினாள். உனக்கு பொறாமை, உன்னை கவனிக்க யாரும் இல்லாது போய்விட்டாய். நான் பிரபலமாகிவிட்டேன், நீ கந்தலாகிவிட்டாய். நான் அழகியாக இருக்கிறேன், நீ
ஒரு பாலூட்டும் பசுமாடு, நீ ஒரு அறிவாளியான ஆராய்ச்சியாளர், அப்படித்தானே? அப்படியென்றால் உன் ஆராய்ச்சியின் சிக்கல்களை நீயே தீர்த்து கொள்ளேன். இது உன் பகுதி. ஓ பௌலா, அவை எல்லாமே என்னுடைய பகுதிகளாகத்தான் இருந்தன. நீ செய்ததை விட அதிகமான அடிப்படை ஆராய்ச்சியை எல்லாம் நான் தான் செய்திருக்கிறேன். அது உனக்கும் தெரியும். ஆனால் உனக்கு ஸ்வைக்லரிடம் எப்படி உன்னை காட்டிக்கொள்வது என்றும், முக்கியமான நேரங்களில் முக்கியமான முடிவுகளை எப்படி அறிவிப்பதென்றும், சரியான தொடர்புகளை எப்படி உருவாக்கி பரிமாறிப்பது என்றும் தெளிவாக தெரிந்திருந்தது. அதெல்லாம் உனக்கு கைவந்த கலை. நானோ இன்னிமே நாம் இருவரும் கூட்டாளிகள் என்ற மாயையிலே இருந்தேன். தங்க மீனோடு ஒரு சுறா மீன் கூட்டு சேர்கிறது என்று அப்போது என் மரமண்டைக்கு புரியவில்லை. நீர்த்தொட்டியிலிருந்து லோலி தன் பெரிய கண்களால் எங்களையே உற்று பார்த்தாள். அம்மா, ஒன்றுமில்லடா செல்லம், அம்மாவுக்கு உங்ககிட்ட கோபமில்லை. அங்கே பார், உன் தவளையை பிடி பார்ப்போம். அது தத்தி தத்தி ஓடுகிறது. அவள் சந்தோஷத்தில் கூவிக்கொண்டு தவளையை துரத்தினாள். பௌலா மெல்லச் சொன்னாள், இத்தனை நாளாய் நீ இவ்வளவு கோபமாயிருந்தாய் என்று எனக்கு துளியும் தெரியாது. கேரன், நீ மாறிவிட்டாய். ஆனால் நான் கோபமாக இல்லையே. இப்போது நிச்சயம் கோபமாயில்லை. நான் முன்பு எப்படி இருந்தேன் என்று உனக்கு எப்பவுமே தெரிஞ்சதில்லை. தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கக்கூட இல்லை. விஞ்ஞான வாழ்க்கை வேண்டும் என்று நீ ஒருபோதும் விரும்பவில்லை என்பது எனக்கு தெரியும். நான் விரும்பிய அளவு நிச்சயமாய் இல்லை. குழந்தைகள் வேண்டும் என்று நீ எப்போதுமே விரும்பினாய். இதெல்லாம் வேண்டும். அவள் கையை வீசி எல்லாவற்றையும் காட்டினாள். அலங்கோலமாக இருந்த வீட்டு முன்புறத்தை. டேவிட் போய் 18 மாதங்கள் ஆகிவிட்டன. பணம் அனுப்புகிறான், அதெல்லாம் ஒருபோதும் போதவில்லை. நான் இரண்டுக்கும் வாய்ப்பளிக்கும் ஒரு விஞ்ஞான கூடத்தை நாடினேன். கூடவே என் வேலைக்கான மதிப்பையும் நான் பெற விரும்பினேன். என்னுடையது எதுவோ அதைத்தான் வேண்டினேன். ஆனால் நீ உன்னுடையதோடு என்னுடையதையும் சேர்த்து எடுத்துக்கொண்டாயே, அதை எப்படி சாதித்தாய் பௌலா? ஏனென்றால் நீ குழந்தையின் மலத்திலும் தவளைகளிலும் உன் கவனத்தை சிதறவிட்டாய். பௌலா கத்தினாள். முதல் தடவையாக அவள் நிஜமாகவே ரொம்பவும் பயந்திருந்ததை நான் கண்டேன். பௌலா இதுபோல என்றுமே எதையும் ஒப்புக்கொண்டதில்லை. செயல் தந்திரத்தில் இன்று பிழை செய்துவிட்டாள். சரிந்துவிட்ட தன் நிலையை மீட்டுக்கொள்ள அவள் கட்டிழந்து கத்துவதை நான் கவனித்தேன். தன் கையை மேலோங்க வைக்க இதுவும் ஒரு வழி. நான் முந்திக் கொண்டேன், மேல்நிலையை கைப்பற்றினேன். நீ டேவிடை தூண்டியிருக்கக்கூடாது. உனக்கு ஏற்கனவே ஸ்வைக்லர் இருந்தான். நீதான் டேவிடை எனக்கு விட்டாய். அதன் பிறகு எங்கள் மன வாழ்க்கை முன்பு போல இல்லை. கேரன், நான் செத்து கொண்டிருக்கிறேன் என்றாள் பௌலா. பால்குடி பிள்ளைகளிடமிருந்து என் முகத்தை திரும்பி அவளை பார்த்தேன். உண்மைதான், என் சொல்லுலர் இயந்திரம் கதிமீறி ஓடுகிறது. கடந்த சில மாதங்களாகத்தான் நானோ அசம்பிளர்கள் எல்லாம் வினோதமான அமைப்புகளையும் அழிக்கும் நொதிகளையும் உருவாக்குகின்றன. 5 வருடங்களாக ஒழுங்காக பிரதி எடுத்து கொண்டு வந்தது. ஆனால் இப்போது 5 ஆண்டுகளாக திட்டமிட்டபடிதான் செய்து வந்தது. இப்பவும் தான் என்றேன். பௌலா அசையாமல் இருந்தாள். லோரி தூங்கிவிட்டாள். அவளை நடமாடும் தொட்டிலில் படுக்க வைத்து டிம்மியை இன்னும் சௌகரியமாக மடியில் வைத்து கொண்டேன். லோலி தவளையை துரத்தியபடி நீர்க்குட்டையை சுற்றி சுற்றி ஓடினாள். அவள் உதடு நீளமாகிவிட்டதா என்று பார்க்க கண்களை இழுக்கினேன். குளிர் ஜாஸ்தியாக இருக்கிறது. குழந்தை நீண்ட நேரம் நீரில் விளையாடுவது நல்லதல்ல. கருப்பையிலும் நீ அசம்பிளர் எந்திரத்தை ப்ரோக்ராம் செய்தாயா? கேட்கும்போது பௌலாவின் தொண்டை அடைத்தது. பெண்களின் அண்டச்சுறுப்பிகளை பற்றி யாரும் அவ்வளவாக அலட்டி கொள்வதில்லை. கல்லூரி பட்டம் பெற்ற பெண்களில் 14% மட்டுமே குழந்தை பெற்றுக்கொண்டு தம் வாழ்வை குழப்பிக்கொள்ள விரும்புகிறார்களாம். சமீபத்திய கருத்து கணிப்பு சொல்கிறது, மாதிரி கணிப்பில் பிழையின் எல்லை 1 விழுக்காடை விட குறைவே. நீ நாச வேலை செய்தாயா? 100,000+ பெண்கள் இப்போது இதை ஊசியால் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். எவர் கண்டார்? 1,000+ கூட இருக்கலாம். ஓ, அதை திருப்பிவிட ஒரு மாற்று நொதியும் இருக்கிறது. 12 சந்ததி பிரதி எடுப்பதற்குள் நீ அதை உட்கொண்டால் பூரண பலன் இருக்கும். உன் ஒருத்திக்குத்தான் மருந்து நீண்ட நாட்களுக்கு முன் செலுத்தப்பட்டுள்ளது. 7 மாதங்களுக்கு முன்புதான் இந்த திருப்பு மாற்றை கண்டுபிடித்தேன்.
அடுக்கணி சிறை என்று உன் நண்பர்கள் அழைக்கக்கூடும் இந்த இடத்தில் ஏதாவது செய்வோமே என்று என் பழைய குறிப்புகளை நோண்டி கொண்டிருக்கும் வேளையில் அகப்பட்டது. தவிரவும் இதை என்னால் நிரூபிக்கவும் முடியும். என் எல்லா குறிப்புகளும் தேதி வாரியாக கணினியால் குறிக்கப்பட்டவை. பவுலா கிசுகிசுத்தாள். விஞ்ஞானிகள் இதுபோல செய்வதில்லை. கேரன், மாற்று நொதி என்னவென்று தெரிந்து கொள்ள உனக்கு ஆர்வமாக இல்லையா பவுலா? அது மனித கோரியோனிக் கோனட்டோட்ரோஃபினிலிருந்து உருவாக்கப்பட்டது. அதுதான் கர்ப்பநிலை நொதி. பாவம், நீ குழந்தை வேண்டும் என்று ஒருபோதும் நீ விரும்பவில்லை. அவள் என்னை முறைத்து பார்த்தபடியே இருந்தாள். லோலி தன் தவளையை கூவிக்கொண்டும் நீர் தெளித்து கொண்டும் விளையாடி கொண்டிருந்தாள். அவளுடைய உதடுகள் நீளமாகி கொண்டிருந்தன. நான் எழுந்து டிம்மியை லோரிக்கு அருகே நடமாடும் தொட்டிலில் போட்டுவிட்டு என் சட்டை பித்தாங்களை மாட்டிக்கொண்டேன். 25 ஆண்டுகளுக்கு முன் நீ ஒரு சோதனை பிழையை செய்துவிட்டாய். நான் பவுலாவிடம் தொடர்ந்தேன். மிக குறைவான மாதிரி தொகையை நீ வைத்து கொண்டாய். சில நேரங்களில் ஒரு தவளை குதித்து ஓடிவிடும். நீர் தொட்டியிலிருந்து என் பெண்ணை தூக்க நான் சென்றேன். நான்சி கிரஸ் மிக்க வெற்றி கண்ட ஒரு அமெரிக்க அறிவியல் புனைக்கதை ஆசிரியர். 1948 பிறந்த இவர் 78 எழுதுகிறார். 1991 இவர் எழுதிய ஸ்பெயினின் பிச்சைக்காரர்கள் என்ற குறுநாவல் இவரை புகழேணியில் ஏற்றியது. அதை விரித்து எழுதி 1993-96 காலகட்டத்தில் வெளிவந்த இவருடைய வலுவான மாற்று கற்பனை நாவல்கள் மூன்றும் 90களில் மிக கவனிக்கப்பட்ட அறிவியல் நவீனங்கள். அந்நாவல்கள் ஸ்பெயினின் பிச்சைக்காரர்கள் 1993, பிச்சைக்காரர்களும் தேர்ந்தெடுப்பாரும் 1994, பிச்சைக்காரர்களின் பவனி 1996, பெகர்ஸ் இன் ஸ்பெயின், பெகர்ஸ் அண்ட் சூசர்ஸ், பெகர்ஸ் ரைடு. சுமார் 20 நாவல்களும் பல சிறுகதை தொகுப்புகளும் கதைகள் எப்படி எழுதுவது என்று சொல்லித்தரும் நூல்களும் எழுதியுள்ள இவர் 2009 கூட அமெரிக்க அறிவியல் நவீனங்களுக்கான முக்கிய பரிசான ஹியூகோ பரிசை தன் குறுநாவல் ஒன்றுக்கு பெற்றார். பொதுவாக மரபணு மாற்றம் குறித்தும் மிக்க அறிவுள்ளவர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் உள்ள உறவு குறித்தும் நிறைய கதைகள் எழுதியவர். இங்கு பிரசுரமாகும் கதையான மார்ஜின் ஆஃப் எரர் குறித்து இவர் தன் வலைப்பக்கத்தில் எழுதியதன் சாரம் கீழே. சில எழுத்தாளர்கள் நீளமாக எழுதுபவர்கள், சிலர் சுருக்கமாக. நான் நடுவகை. எனக்கு பிடித்த வடிவம் குறுநாவல். என் விருப்பப்படி எழுதவிட்டால் நான் அநேகமாக குறுநாவல்கள் தான் எழுதுவேன். பல நேரம் பிரசுரகர்த்தர்கள் நாவல் எழுத சொல்கிறார்கள். பதிப்பாசிரியர்களோ மிகச்சிறிய கதைகளை எழுத சொல்லி துன்புறுத்துகிறார்கள். எல்லன் டாலோ, ஆம்னி பத்திரிகையின் புனைக்கதை பதிப்பாசிரியர், என்னை 2000 வார்த்தைகளுக்குள் ஒரு கதை கேட்டார். நான் சுணங்கினேன். அவர் விழுவதாயில்லை. எனவே இதை 2200 வார்த்தைகளில் எழுதினேன். அதை விட குறுக்க என்னால் முடியவில்லை. இத்தனைக்கும் இக்கதையில் ஒரே ஒரு காட்சிதான். 3 பாத்திரங்கள்தான் பேசுகிறார்கள். ஒரு தவளை இருக்கிறது. இல்லை என்கவில்லை. இது ஒரு வழக்கமான கதையாயிருந்தால் தவளைக்கு ஒரு தடவையாவது ரிப்பீட் என்று குரல் கொடுக்க இக்கதையை தமிழாக்கம் செய்த விஸ்வநாத் சங்கர் சொல்வனம் வாசகருக்கு முன்பே அறிமுகமானவர். இந்த தளத்தில் தேடினால் அவரது இதர எழுத்துக்கள் கிட்டும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன்.